தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலைநூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வளத்தி மேல்சவளாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனைக்கு உட்பட்ட கிராமங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும், காய்ச்சல் அதிகம் உள்ள கிராமங்களில் மருத்துவ குழுவினர் சிறப்பு முகாம் அமைத்து பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கொரோனா இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் நோய் தொற்று பரவுவதை தடுக்க தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனை மீறி பொதுமக்கள் அதிக அளவு தேவையின்றி வெளியில் சுற்றுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனியார் பள்ளி மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக காய்கறி சந்தையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் நமசிவாயம் தலைமையிலான காவலர்கள் மற்றும் நகராட்சி சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு சந்தைக்கு மாஸ்க் இல்லாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் அவர்களை எச்சரித்த காவல்துறையினர் கட்டாய கொரோனா பரிசோதனையும் எடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபி கலை அறிவியல் கருவில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கோபி, சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன், நோயாளிகளுக்கு தேவையான அரிசி, பருப்பு, முட்டை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வட்டாட்சியர் வெங்கடேசனிடம் வழங்கினார். தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் சென்ற அவர் நகராட்சி அலுவலர்களிடம் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரப்பலார் அணை அமைந்துள்ளது. இந்த அணைப்பகுதியில் தனியார் ஒப்பந்தக்காரர்கள் மூலம் தற்பொழுது மீன்பிடித்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் அரசு உத்தரவை மீறி பரப்பலார் அணையில் மீன்பிடித்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு வந்த மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் மீன் வாங்கி சென்றனர். இதனால் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவும் அபாயம் உள்ளதாகவும், எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி மாநிலம் முழுவதும் மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் ஊரடங்கு போடப்பட்டுள்ளதால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் ஜவஹர் நகரை சேர்ந்த விக்ரம் நந்தினி தம்பதியினர் சமூக நலனில் அக்கறை கொண்டு திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் கடம்புத்தூர் ரயில் நிலையம் அருகே வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள் 100 குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி மற்றும் காய்கறிகளை நிவாரணமாக வழங்கினர். இது மற்றவர்களின் நிவாரணம் வழங்க ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது. நோய் பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவர் மேற்கொண்ட ஆய்வில் பெரியார் திடல் அருகில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத பால் கடைக்கு சீல் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் அதே பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியர்கள் முகக்கவசமின்றி பணியாற்றியதை எச்சரிக்கை செய்து தற்காலிகமாக விற்பனை நிறுத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மேலும் பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோடு பகுதியில் ராணிப்பேட்டை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகிக்கும் விதமாக வந்த தமிழ் செல்வன் என்ற நபரை மடக்கிப்பிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தமிழ் செல்வன் குடியாத்தம் அடுத்த காலாபுதூர் அகரம்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், தமிழ் செல்வன் மீது காட்பாடி, விருதம்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து தமிழ் செல்வனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 8 இருசக்கர திருட்டு வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாஸ்கோ நகர் பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசியை ஆய்வு செய்தார். அப்போது தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரை ஏற்ற அவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தரமான அரிசியை வழங்க உத்தரவிட்டார். மேலும் தரமற்ற அரிசி வழங்கினால் அதனை வாங்க மறுத்து தரமான அரிசி வழங்க கேட்குமாறும், இல்லை என்றால் தன்னை அழைத்து புகார் தெரிவிக்கலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பொதுமக்களிடம் கூறினார்.
சென்னை பூவிருந்தவல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் ஊராட்சி சான்ட்ரோ சிட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் செம்பரம்பாக்கம் ஊராட்சி 3வது வார்டு உறுப்பினராக உள்ளார். தற்போது கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட எண்ணிய ராஜாமணி இதற்காக வங்கியில் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அந்த பணத்தைக் கொண்டு ஊனமுற்றோர், நலிவடைந்தோர், விதவைகள் என்று 1000 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, சேமியா, சோப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், காய்கறி என்று 1 மாதத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் கிருமி நாசினி, முகக்கவசம் ஆகியவற்றை வழங்கினார். சாதாரண வார்டு உறுப்பினர் வங்கியில் கடன் பெற்று உதவி செய்து வருவது அனைவரது மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் பறவை கிராமத்தில் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் பறவை பேரூராட்சி செயல் அலுவலர், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதி 88வது வட்ட திமுக சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிய உணவு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் கலந்து கொண்டு 300 தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் முகக்கவசம், கிருமி நாசினி மருந்துகள், சோப்புகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். கொரோனா வைரஸ் தாக்கம் தமிழகத்தில் குறையாத காரணத்தினால் நாளை முதல் 1 வாரத்திற்கு தளர்வில்லா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை அனைத்து கடைகளும் செயல்படலாம் என்று மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்களை வாங்க மளிகை கடை, காய்கறி மார்க்கெட் என்று அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் கொரோனா மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று 2ம் அலையை கட்டுப்படுத்த நாளை முதல் 1 வாரத்திற்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்று அனைத்து கடைகளும் திறக்கலாம் என்றும் இன்று அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அரியலூரில் உள்ள ஜவுளிக்கடை, மளிகைக்கடை, ஹார்ட்வேர்ஸ், பூக்கடை, பழக்கடை, பெயிண்ட் கடை உள்ளிட்ட அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் பேருந்து போக்குவரத்தும் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரியலூரிலிருந்து தஞ்சை, திருச்சி, சென்னைக்கு பேருந்துகள் வழக்கம்போல் செயல்பட தொடங்கின. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பாடலின் குறுந்தகடு வெளியீடு நிகழ்வு சென்னை புளியந்தோப்பு துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடசென்னை ரஜினி செல்வம் என்பவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த குறுந்தகட்டினை வடசென்னை டெல்லிபாபு வெளியிட சென்னை புளியந்தோப்பு மாவட்ட துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா பெற்றுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது பரவி வரும் கொரோனா நோய் தொற்று மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்த்தும் வகையில், மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர், இசையமைப்பாளர் டோலாக் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனைக்கு கொரோனா நோயாளியை ஏற்றி வந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மின்கசிவு காரணமாக திடீர் என தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறும் அறைக்குள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக கொரோனா நோயாளிகளுக்கு செலுத்தப்பட்டு வந்த ஆக்ஸிஜன் வசதிகளை மருத்துவமனை நிர்வாகத்தினர் உடனடியாக நிறுத்தம் செய்தனர். ஆக்ஸிஜன் நிறுத்தப்பட்டதால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆக்ஸிஜன் மூலமாக சுவாசித்து வந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஆக்ஸிஜனை உடனடியாக நிறுத்தியதால் மூச்சுவிட முடியாமல் தவித்த மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றுப்பாலம் நுழைவாயிலில் உள்ள திருமாநிலையூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் மதுபாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி காவல்துறை மீது வீச முயற்சித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பாட்டில் அங்கு உள்ள மின்கம்பியின் மீது பட்டு கீழே விழுந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய திருமாநிலையூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, கதிரேசன், பிரசாந்த்குமார் என்பவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பியோடிய ஜெயசூர்யா என்ற இளைஞரை பசுபதிபாளையம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் ஜூனியர் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நகர சேர்மேன் இத்ரீஸ் மறைக்காயர் தலைமையில் பொதுமக்கள், வணிக பெருமக்கள், வாகன ஓட்டிகள், காவல்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் ஜெயமோகன் தொடங்கி வைத்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 250 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்று ஏற்பட்டு மரணமடைந்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 8 தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் தொற்று அதிகரிக்கும் என்று பணியாற்றும் ஊழியர்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் நிர்வாகத்தின் சார்பில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்குளத்தைச் சேர்ந்தவர் தங்க அருண். இவர் பேய்குளம் பஜாரில் தனது தந்தை உரக்கடையில் இருந்துள்ளார். அப்போது 3 உரம் சம்பந்தப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து வேண்டுமென்று கேட்டுள்ளனர். அதனை எடுத்து வருவதற்காக அவர் உரக்கடை குடோனுக்கு சென்றுள்ளார். அப்போது பின்னால் சென்ற 3 தங்க அருணை உரக்கடை குடோனில் அடைத்து வைத்துவிட்டு சுமார் 12,000 மதிப்புள்ள பூச்சிக்கொல்லி மருந்தை பட்டப்பகலில் திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பஜாரில் இருந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் மகன் கணேசனுக்கும் திருச்சி உறையூர் வெங்ககாளியம்மன் நகரைச் சேர்ந்த நாகராஜ் மகள் ரேவதிக்கும் கடந்த 6 முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணேசனுக்கும் ரேவதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தற்போது ஏற்பட்ட தகராறில் கணேசன் தாக்கியதில் ரேவதி காயமடைந்துள்ளார். இதுகுறித்து திருச்சியில் உள்ள தனது தாயாருக்கு தகவல் தெரிவித்த ரேவதி கணேசன் தாக்கியதில் காயமடைந்த போட்டோவை எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் ரேவதி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது தந்தைக்கு தகவல் சென்றதை அடுத்து தனது மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி நாகராஜ் வெள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் அக்ரஹாரம் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் லட்சுமி நரசிம்மன், இவரது மனைவி சீதா, இவர்கள் இருவரும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் மனைவி சீதா காலை வீட்டிலேயே இறந்துள்ளார். மனைவி இறந்ததை கேட்டு அடுத்த 30 நேரத்தில் கணவர் லட்சுமி நரசிம்மனும் அதிர்ச்சியில் இறந்துள்ளார். மனைவி இறந்த சோகத்தில் கணவரும் இறந்த சம்பவம் கொள்ளிடம் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் குறித்து பாஜக பிரமுகர் ஹெச் ராஜாவை கைது செய்யக்கோரி திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். உதகை மாவட்டம் கொடநாடு அருகே கோரடாமட்டம் கிராமத்தில் 25 மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடநாடு ஊராட்சித் தலைவர் காரி தலைமையில் திமுகவின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் அப்பகுதியில் உள்ள 300 குடும்பங்களுக்கு வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் 1 தேவையான அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சிவிட்டு அங்கிருந்த லாரி டியூபுகள் மூலமாக இருசக்கர வாகனத்தில் கடத்திவரப்பட்டு ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்ததையடுத்து மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது செம்பூர் வனப்பகுதி ஓடையில் மர்ம நபர்கள் 200 கொள்ளளவு கொண்ட 6 சாராய ஊரல் போட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அழித்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஆட்சியர் சிவராசுவை சந்தித்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதை மத்திய அரசு கைவிட்டுவிட்டதாகவும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் யாரையும் காணவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமா முதலமைச்சர் முயற்சி பண்றாங்க. தடுப்பூசியோட எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போடணும், எல்லாருக்கும் சீக்கிரமா போடணுங்கிறது முழு வேகத்தோட தமிழ்நாடு அரசு செயல்படுது. அதனால விரைவில் வந்து நமக்கு தடுப்பூசி வரும் நான் நம்புறேன். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு குறை சொல்றதுக்கான நேரம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க வந்து இந்த கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாத்துறது கை கழுவிட்டாங்க. நீங்க வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ யாரையுமே காணாம், நீங்க வந்து காணவில்லைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குற லெவல்ல தான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு.